குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சாக போகிற காலத்தில் தெளிவு பெற்று ஞானம் பெற்றா அது யாருக்காவது உபயோகமாக இருக்குமா? யாருக்கும் உபயோகமாக இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இந்த உடலில் சக்தி இருக்கும்போதே, அந்த ஒரு தேஜஸ் இருக்கும்போதே எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சுக்க முடியும் அப்படின்ற அந்த உடல் வாகு, உடல் அமைப்பு, அந்த புரிதல் பக்குவம் இருக்கும்போதே எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக நம்ம சாதிச்சுக்க முடியும். நம்ம பண்ண தப்ப நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு பண்ணக்கூடாது. நம்ம லேட்டாக கற்றுக்கிட்ட விஷயத்த நம்மளும் நம்ம குழந்தை எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு முடிக்கிட்டு அப்புறம் பொறுமையாக சொல்லித்தருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இருக்கிறதுல மிக மிக தவறான ஒரு கண்ணோட்டம். ஏன்னா ஆன்மீகம் என்பது வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கான ஒரு பாதையை தவிர குடும்பத்தை விட்டு விட்டு ஓடுவதற்கான பாதை ஆன்மீகம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான கருத்து, ஆன்மீகம்னாலே எல்லாருமே வீட்டை விட்டு போயிடுவாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நிம்மதி இருக்காது, கஷ்டம் இருக்காது, நிம்மதி இருக்காது, கஷ்டம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்ற புரிதலில் தான் இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஆன்மீகம் என்பது ஒரு வாழ்வை அப்படி எப்படின்னா அந்த சல்லடை போட்டு சலிச்செடுத்த தங்க துகள்கள் மாதிரி மாற்றிடும். அப்படியே அந்த ஆன்மீக பாதையில் ஒரு மனிதன் ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட டைமென்ஷனே சேஞ்ச் ஆகிடும், வேறு மாதிரி மாறிடுவாங்க. அவங்களோட பேச்சு தெளிவாகிடும், அவங்களோட சிந்தனை தெளிவாகிடும், வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டமே மாறிடும், ரொம்ப பரவசமான நிலைக்கு வாழும்போதே வந்துடுவாங்க. ஸோ ஆன்மீக வாழ்க்கை என்பது போய் ஆசிரமத்தில் வாழ்வது அல்ல. ஆன்மீக வாழ்க்கை என்பது மிகச்சிறந்த புரிதலில் இந்த உலகத்தை சார்ந்தே வாழ்வது. இதனால தான் ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனை நெறிமுறைப்படுத்தும்னு சொல்கிறோம். அப்போது இதை எப்போ ஒருத்தங்க கற்றுக்கணும்னா, தான் உடம்புல சக்தி இருக்கும்போதே கற்றுக்கணும். தான் உடம்புல ஒவ்வொரு விதமான பாகங்கள் நல்லா வேலை செய்யும் போதே, இந்த உடல் நமக்கு சப்போர்ட் பண்ணும்போதே, இந்த ஆன்மீக விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு அதற்குண்டான பயிற்சிகளில் ஈடுபடும் போது மட்டும்தான் அந்த ஞான தெளிவும் கிடைக்கும், அந்த புரிதலும் கிடைக்கும். அதுபோக அதை மீறின சில சக்திகளோ, அதை மீறின சில சக்தி நிலைகளில் பரவச நிலைகளுக்கு போகும்போது அதை தாங்கிக்கக்கூடிய அந்த பக்குவமும் அந்த ஸ்ட்ரென்த்து இந்த உடலில் இருக்கும். 80 வயசு 85 வயசில் ஒரு சில மனிதர்களுக்கு புரிதல் வருது. என்ன புரிதல் வருது? வேணுங்கிற வீடு கட்டிடுறோம், வேணுங்கிற காரு வாங்கிடுறோம், வேணுங்கிற மனைவியோட சந்தோஷமாக இருந்துடுறோம், வேணுங்கிற பொண்ணுங்களோட சந்தோஷமாக இருந்துடுறோம், வேணுங்கிற பசங்களோட சந்தோஷமாக இருந்துடுறோம். அப்புறம் என்ன, நம்மளோட குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷப்பட்டு அழகு பார்த்துக்குறோம். அப்புறம் என்ன, அவங்களோட குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்துக்குறோம். எல்லாம் பண்ணிக்கிட்டே வர 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 வரவே உங்களுக்கு 50 வயசு 65 வயசு தாண்டிடும். 70 வயசு 80 வயசு வர்றப்போ ஏதாவது ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது ஃபெமிலியாரிட்டி ஆகிறதுக்கு உண்டான வேலை ஏதாவது பண்ணிடுறீங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா 70 வயசு 80 வயசு ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் புரிதலே உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் வரும், வராமலாம் இருக்கவே இருக்காது. புரிதல் இல்லாமல் போகிறீங்கன்னா நிச்சயமாக அது வரும். ஏன்னா அந்த இடத்த ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, மனம் அங்கே போய் நிற்காது. இவ்வளோ நாள் ஓடியே பழக்கப்பட்டவங்க மைண்டு படார்னு ஒரே செகண்டில் நில்லுனாலாம் நிற்காது. ஆரம்பத்துலேருந்தே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாவே அவ்வளோ சீக்கிரம் நிற்காது. அது அது இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். 20 வயசு 25 வயசில் ப்ராக்டிஸ் பண்ணாவே நிற்காது. 80 வயசுலலாம் ப்ராக்டிஸ் பண்ணால் நிற்குமா? சுத்தமாக சப்போர்ட் பண்ணாது. அப்போ என்னென்னா, இன்னும் நமக்கு ஒரு ஏதோ கிடைக்காமல் ஓடிக்கிட்டே இருக்குமே அப்படின்ற அந்த புரிதலே அப்போ தான் வரும். மைண்டு நிற்காது, அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. இதனால தான் பல கோடீஸ்வரர்கள், பல மில்லினர்ஸ், பல பில்லினர்ஸ் அந்த ஒரு நிறைவு பெறாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எதையோ தேடி தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. நான் அதை தவறுன்னு சொல்ல வரல, ஆனால் அந்த புரிதல் இல்லாமல் இருந்தனால இவ்வளோ தூரம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ இப்போது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலே மாபெரும் இசையில் ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரமணாசிரமத்தில் அடிக்கடி போய் தங்கிடுறாரு. அங்கே போய் கூட்டி பெருகி குப்பையை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன அவர் எதிர்பார்க்குறாரு? அங்கே போய் கூட்டி குப்பையை பெருக்கணுன்றது அவரோட இன்டென்ஷன் கிடையாது, மோட்டிவ் கிடையாது. அவருக்கு அவ்வளோ பெரிய இசையில் மிக உயரத்தை தொட்டாலும் கூட, அத்தனை பேர் புகழ்ந்தாலும் கூட, காசு போன வசதியெலாம் இருந்தாலும் கூட, நல்ல பேரம்பேதிகளாக இருந்தாலும் கூட, அவருக்கு இன்னும் அவருடைய உயிருக்கு தேவையான அந்த ஒரு நிம்மதின்றது இன்னும் கிடைக்கல. அதனால தான் அங்கே இன்னும் சுற்றிட்டு இருக்காரு. இது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் சுற்றிட்டு இருக்காங்க. வயசான காலத்தில் தான் இந்த புரிதலே வருது. இதனால் இப்போது ஒரு சில மனிதர்கள்லாம் வயதான காலத்தில் அந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் அந்த நிம்மதி நிலையை ரொம்ப கஷ்டமான ப்ராக்டிஸ் பண்ணி அடைஞ்சவங்க இருக்காங்க.
ஆனால் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு 80-85 வயசு வரைக்கும் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு 60-65 போய் ஒரு நிம்மதி நிலை அடையலான்னு பார்த்தா வாய்ப்பே கிடையாது, மனம் நிற்காது. அப்போது உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது இந்த வாழும் கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் சொல்லித்தரணும். அப்போ தான் அந்த குழந்தைகள் அந்த தெளிவோடு வளரும். இங்கே இருக்கக்கூடிய இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, மீடியா இண்டஸ்ட்ரி, இருக்கக்கூடிய ஆளும் திறனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத அந்த பிளாக் எனர்ஜிஸ் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இந்த தெளிவு இல்லாமையே வளர்த்துறாங்க. இந்த தெளிவு இல்லாமையே வளர்த்துறதுனால தெளிவு இல்லாமையே நீ இறந்துடுறீங்க, மறுபடியும் வந்துடுறீங்க. ஏதோ அங்கே எங்கே கொஞ்சம் கிஞ்சம் இறைவன் அருளால் குருமார்கள் அருளால் ஞானம் பெற்றவர்கள் அந்த என்லைட்மெண்ட் ஆனவங்க இந்த உண்மை 4 பேருக்கு போய் சேரணும், இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் நிம்மதியாக வாழ்வான், இந்த சுழற்சி முறையில் மறுபடியும் மாட்டிக்காமல் கஷ்டப்படாமல் இருப்பான்னு சொல்லி மறுபடியும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்க அடைந்த நிலையிலேருந்து இறங்கி வந்து மக்களுக்கு தகுந்த லெவலில் உண்மையை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, வயதான காலத்தில் ஞானம் வந்து யூஸே கிடையாது. வயது இருக்கும்போதே ஞானம் வர வேண்டும். நீங்கள் செய்த அதே தவறை உங்கள் குழந்தைகளுக்கு செய்யாதீர்கள். ஞானம் என்பது நிச்சயம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய ஒரு விஷயம், அது போய் தேடி அடைய வேண்டிய விஷயம் கிடையாது. அது ஆல்ரெடி உங்களுக்குள்ளே இருக்குது. குப்பையெல்லாம் விலக்கி விட்டு பார்த்தீங்கன்னா போதும், உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஈஸியாக நீங்கள் தோண்டி எடுத்துருவீங்க. இருக்கிறத பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, இந்த ப்ராசஸ் ஆஃப் அன்லேர்னிங் ரிவர்ஸில் போனோம், அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும், அதுக்கு பக்குவம் வேணும். அந்த பக்குவத்தை கொடுப்பது ஆன்மீகம் மட்டும்தான் நிச்சயமாக உங்களுக்கு.